காங்கிரஸோட லைவ் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் ஒரு தரமான செயலை செய்ய போகிறாரு அப்படின்றது தான் நியூஸு. இதெல்லாம் பண்ணினா ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கும் டெலிவிஷன் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். நிக்சன் அதை போய் ஃபஸ்ட்டு பண்ணி விடுப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு எண்ணம் தோணுச்சு. அப்படி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, விக்ரம் கிட்ட சொல்கிறாரு, எனக்கு மணி அண்ட் ரவினா அவனோட கேம் பிளே சுத்தமாக பிடிக்கல, அவங்க வீட்டில் வந்து இந்த கேமே விளையாடலாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா, மணி என்ன எடுத்துக்கிங்கன்னா 70% மணியும் 30% ரவினா இருக்காங்க. அதே ரவினாவை எடுத்துட்டிங்கன்னா, ஸோ 70% ரவினாவும் 30% மணியாக தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது தவிர மற்ற யாரு கூடயும் மிங்கிள் ஆகிற மாதிரி தெரியல, கனெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. அவங்க பாட்டுன்னு ஒரு தனி ஜோனில் இருக்காங்க. இதில் வேற ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்கல்ல, மாயா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, மணிப்புலேட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் சொன்னாங்கல்ல பூர்ணிமாவை. இப்போ இவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேர் சொன்னது தப்புனா இவங்க பண்ணுறதும் தப்பு தான். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது தப்பு. இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தது, கேம் விளையாடுறதுக்கு வந்தாங்க. அந்த கேம் அவங்க விளையாடுற மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு வீக் ரவீனாவை எடுத்துருக்கீங்கன்னா, அந்த ஸ்மால் பாஸில் இருக்கும்போது சூப்பராக கேம் விளையாடிட்டுருந்தா, எல்லாரும் கூட கனெக்ட் ஆகிறதா, எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. பட் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு, மணி அண்ட் ரவீனா சேர்ந்த பிறகு அந்தளவுக்கு ஒரு கனெக்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அவர் மணி வந்து ரவீனா பின்னாடியும், ரவீனா வந்து மணி பின்னாடியும் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. அதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்ற மாதிரி ஓப்பனாக பாயிண்ட்டை போட்டு உடச்சிடலாம். கரெக்டாக தான், இது ஒரு பாயிண்ட். இதில் வேற காலில் தான் விக்ரம் கிட்ட வந்து எல்லாரும் இங்கே ஃபேக்காக இருக்காங்கன்ற மாதிரி மணி வேற குற்றச்சாட்டு வச்சுட்டு போனார். விக்ரமுக்கு என்ன தோணுதோ அதை ஓப்பனாக சொல்கிறதில்ல. அவருக்கு வர கருத்தை கூட விக்ரம் வந்து மணிக்கிட்டையும் ரவீனாக்கிட்டையும் ஷேர் பண்ணுறதில்ல. மற்றவங்க வந்து பேசும்போது ஆமாம்ல எனக்கும் தோணுச்சு, ஆமாம்ல எனக்கும் தோணுச்சுன்ற மாதிரி அங்கே மட்டும் சொல்கிறத தவிர, ஓப்பனாக நீங்கள் பண்ணுறது சரியில்லையா, இதெல்லாம் ஒன்றே வேலையாக அது பண்ணுறது விக்ரமுக்கு சொல்கிற தைரியம் இல்லை. பட் நிக்சன் அந்த பாயிண்ட்டை புரிஞ்சுட்டு நான் சொல்ல போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. எக்ஸாம்பிளாக ரெண்டு விஷயங்கள் சொல்கிறாரு. நேற்று நான் ஒரு விஷயத்தை வந்து ரவீனா கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அதை சொல்லிட்டு போகிறேன், சூப்பர் அப்படின்னு சொன்னான். அவள் ரவீனா வந்து நான் சொன்ன விஷயத்தை சூப்பர்னு சொன்னான், உடனே மணியை வந்து ரியாக்ஷன் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அவங்க தனியாக உட்காந்து அந்த ப்ராப்ளத்தை இது பண்ணி, நீ அப்படி பண்ண அப்படி பண்ணுற மாதிரி முக்கால்வாசி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு மணி அப்படின்ற பாயிண்ட்டும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு கான்வர்சேஷன் டீப்பாக ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது, ஸோ அந்த டஸ்ட்பினில் ஏதோ போடுறதுப்போ டஸ்ட்பினை வந்து கேட்டு அந்த பொண்ணு வேறு ஏதோ டைவெர்ட் ஆகிட்டா. ஸோ அந்த பொண்ணு அதை கவனிக்காமல் போனதுக்கப்புறம் சாரி சாரின்னு அவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கான், இவன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த கேமை ஃபோக்கஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது பல விஷயம். ரெண்டு பேரும் அவங்களோட கேம் இல்லை, எல்லாரும் இங்கே வந்து கேம் விளையாட வந்தால் இவங்க வந்து இது வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிவிடுறா. ஸோ இதை வந்து நான் ரவீனா கிட்ட தனியும் மணி கிட்ட தனியும் நான் பேசிட்டு போகிறேன், எனக்கு உள்ள தோன்றதை நான் டேரெக்டாக பேசிட போகிறேன் அப்படின்றத பாயிண்ட்டாக போட்டு உடச்சிடறப்பல. இதை பண்ணி தொலைப்பா ஃபஸ்ட்டு, நல்லாயிருக்கும் எங்களுக்கும். ஏன்னா ரவீனாவோட கேம் பிளே மணி இல்லாமல் எடுத்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. கூட சேர்ந்தால் மணி கூட சேர்ந்தால் அந்த கேம் வந்து வேறு மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்படின்ற மாதிரி. ஏன்னா நேற்றுலேருந்து மணிக்கு வந்து வேறு மாதிரி ஒரு சம்பவம் செஞ்சிட்ருக்காங்க. வீட்டுக்குள்ளே சாபக்கல் ஆரம்பிச்சதுலேருந்து பல இடத்துலேருந்து டார்கெட் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் மணியோட கேம் பிளே இப்போ தான் ஒவ்வொன்றா வெளியே வரப்போகுது. அவரோட கேம் பிளே என்ன, அவரோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரப்போகுதுன்றது தான் என்னோட பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் என்ன, ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா மாயா அண்டு விஷ்ணு பேசிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த லவ் ஸ்டோரி பூர்ணிமா மற்றும் விஷ்ணு லவ் பண்ண லவ் ஸ்டோரி மாதிரி அங்கே ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ட்ராக்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ட்ராக்னால் இவர் பூர்ணிமா பாட்டு பாட, விஷ்ணு கேட்க திரும்ப பாடு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு. அது பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் ஃபன்னாக இருக்குது, இன்னொரு பக்கம் மாயா வந்து இமிட்டேட் பண்ணி கலாச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட்டு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஸோ காலைல ஒரு ப்ரோமோ பார்த்தேன்ல, அந்த ப்ரோமோவோட டாஸ்க் வந்து இன்னும் கொஞ்ச நேரில் ஹாட் ஸ்டாரில் லைவ் ஆக போகுது. அதை யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க கைஸ்.